இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் தேவன், சந்தோஷத்தை கொடுக்கும் தேவன், சமாதான காரணர் ஆண்டவருடைய அந்த ஆவியின் குணங்கள், ஆவியின் கனிகள் நம்மிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதே ஆண்டவர் இன்று பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அடுத்த கனியாக நீடிய பொறுமையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 பேதுரு 3:9 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். பல வேளைகளே நாம் வெளிப்படுத்தலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வசனத்தை வாசிக்கிறோம், நாம் பல வேளைகளிலே மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஏன் தாமதப்படுகிறார், ஏன் இவ்வளவு பொறுமையாயிருக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எப்படி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போல் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த நீடிய பொறுமையை ஆண்டவர் கடைபிடிக்கிறார். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட இந்த குணாதிசயம், இந்த நீடிய பொறுமை நாமும் கடைபிடிக்கும் போது அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளாக நாம் நடத்த முடியும். ஆண்டவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். ஆம், நாம் பதிலுக்கு பதில் பேசுவதற்கு அழைக்கப்படவில்லை, நாம் பொறுமையோடு சகிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்குமாம், அதுவே கர்த்தருக்கு பிரியமாம். ஆம், நாம் ஒருவேளை தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நமக்கு பாடுகள் வருமானால், பிரச்சனைகள் வருமானால், அதை நாம் சந்தோஷத்தோடு மட்டுமல்ல பொறுமையோடு சகித்தோமானால் அது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரை எதிர்கொண்டு மனவாட்டியாய் செல்லுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மோசேயுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அந்த மோசேயை குறித்து தேவன் இவர் சொல்கிறார், பூமியில் எங்கும் சாந்த குணமுள்ளவன், பொறுமையுள்ளவன். அந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலேயே ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்ததை நாம் பார்க்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்டவன் தான், தேவன் அருளிய சட்டங்களை மக்களுக்காக சீனாய் மலையிலே நின்று 40 நாட்கள் உபவாசம் இருந்து காத்திருந்து பெற்று கொடுத்தவன் தான். இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பாக 600,000 புருஷர்கள் மட்டும் கணக்கு சொல்கிறாங்க, இத்தனை பெரிய திரளான ஜனக்கூட்டத்தை, இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை காணானுக்கு நேராக வழி நடத்தியவன், சிவந்த சமுத்திரத்தை விசுவாசத்தினாலே இரண்டாக பிளந்து ஜனங்களை வழி நடத்துவதற்கு நின்ற அந்த மோசே, ஜனங்கள் எத்தனையோ முறை பரீட்சை பார்த்தார்கள், ஆனால் ஒவ்வொரு முறையும் பொறுமையோடு ஆண்டவரிடத்தில் காத்திருந்த அந்த ஜனங்களுக்கு உணவை பெற்று கொடுத்து, மன்னாவை கொடுத்து, காடையை கொடுத்து, இந்த ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்து, இவ்வாறு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வேளையும் கர்த்தரையே சார்ந்து பொறுமையோடு இருந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள், அதாவது அந்த 40 வருடங்களாக அந்த வனாந்தர பயணத்தில் எவ்வளவு பொறுமையோடு இருந்த அந்த மோசே, ஒரு கட்டத்தில் பாருங்கள், அவர் பொறுமை இழந்து என்ன செய்கிறாரு, கண்மலையை பார்த்து பேச சொல்லும்போது அதை அடித்து விடுகிறார். ஆம், கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லுகிறார், ஆனால் யோபுவோ இந்த இடத்துல பொறுமை இழந்து விடுகிறார். நம்ம ஒரு பொறுமையை இழப்பதுனால, ஒரு நிமிடம் பொறுமை இழக்கிறதுனால ஏற்படுகிற காரியத்தை பாருங்கள், அந்த கானானுக்குள் செல்ல முடியாத ஒரு சூழல். ஆயினும் கிறிஸ்துவுடன் அந்த தேசத்தில் நின்று கிறிஸ்து நமக்காக பாவத்தை நீக்கும் பலியாக வருகிறார் என்கிற அந்த மரணத்தை குறித்து பேச அந்த மறுரூப மலையிலே மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவும் நிற்கிறதை பார்க்கிறோம். ஒரு
ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் மோசேக்கு வைத்து வைத்திருந்தார். ஆனால் அந்த பொறுமையை இழந்ததுனால, நீடிய பொறுமையை இழந்ததுனால கானானுக்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் நீடிய பொறுமையாயிருக்க ஆண்டவர் எப்படி நீடிய பொறுமையாக இருக்கிறாரோ, எப்படி அவர் பொறுமையாக இருக்கிறாரோ, அதே போல் நாமும் அவரை போல் பொறுமையாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார் நம்மை. அடுத்தபடியாக யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். 17 வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான், குழியில் போடப்படுகிறான், விற்கப்படுகிறான், அடிமையாக கொண்டு போகப்படுகிறான், குற்றம் சாட்டப்படுகிறான், சிறைச்சாலை அனுபவம், எல்லா காரியங்களிலும் ஒரு நெகட்டிவான ஒரு வாழ்க்கை, எதிர்மறையான ஒரு சூழல், எல்லாவற்றிலும் பொறுமையோடு காத்திருக்கிறான். இறுதியாக தன் தகப்பன் குடும்பத்தாரை காப்பாற்றும் போது அவன் இவ்வாறு அறிக்கை செய்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறது போல அநேக ஜனங்களை காக்கும்படி என்ன செய்திருக்கிறார், இதை நன்மையாக முடிய பண்ணினார், தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறார். நம் நீடிய பொறுமையோடு இருக்கும்போது தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறார். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், யோபு உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான் என்று ஆண்டவரே யோபுவின் பொறுமையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவன் அவனை சோதிக்க அனுமதி கொடுக்கிறார். பிள்ளைகளை இழந்து போகிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று அறிக்கையிடுகிறான், உடல் சுகத்தை இழந்து போகிறான். மனைவி சொல்லுகிறாள், நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாயிருப்பீரோ, இன்னும் பொறுமையாயிருப்பீரோ என்று அவருடைய மனைவி அவரிடம் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. நண்பர்கள் ஒரு பக்கம் உரையாடுகிறார்கள், அப்போதும் அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆம், ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது நம் பொறுமையோடு சகிக்க ஆண்டவர் அழைக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிக்கையிடுகிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை முகமுகமாய் பார்ப்பேன் என்று அறிக்கையிடுகிறான். ஆகவே தான் நிருபத்திலே பார்க்கிறோம், இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறோம். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவர் என்று யாக்கோபு நிருபம் 5:11 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே, நீங்கள் நீடிய பொறுமையாயிருங்கள், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை மிகவும் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் நீடிய பொறுமையாக இருந்து இம்மட்டும் எங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கீங்கப்பா. ஒரு ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது, ஒரு ஆத்மா கூட நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே பொறுமையோடு காத்திருக்கீங்கப்பா. இந்த பொறுமையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க, பொறுமையோடு சகித்திருக்க ஆண்டவரே, நாங்கள் பொறுமையோடு பேசுவதற்கு முற்பட ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் பொறுமையாகவும் ஆண்டவரே நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே எங்களுடைய செயலிலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க தீவிரமாயும், ஆண்டவரே நாங்கள் பேசுவதற்கு பொறுமையாகவும் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை அதிகமாக நாங்கள் தியானிக்கவும், ஆண்டவரே உம்முடைய அன்பை தீவிரமாய் நாங்கள் பறைசாட்டவும், இன்னும் நற்செய்தி அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு ஆண்டவரே நாங்கள் வேகமாக செயல்படவும், உம்முடைய பொறுமைக்காக ஆண்டவரே நாங்கள் வேகமாக செயல்படவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நீடிய பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள, தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.